ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பொங்கல் பர்ச்சேஸ்க்காக ஆப்டா மார்க்கெட் தான் போனோம் நகர்கோயில சூப்பராக இருக்குங்க அங்கே ஒரு அங்கே உள்ள பிளேஸை பார்த்தாலே ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் என் ஹஸ்பண்டும் டூ வீலரில் போயிட்டோம் குட்டிஸ் எல்லாம் அத்தான் பசங்க என்னோடய ஃபியூஸ் எல்லாருமே வந்து அத்தானோட காரில் வந்து வந்துட்டாங்க எல்லாருமே ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கரும்பு எல்லாம் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் பார்த்தீங்கன்னா சுற்றி 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 உங்களுக்கு வந்து கரும்பு எல்லாம் அவ்வளோ குள்ளே வச்சுருந்தாங்க நாங்களும் எங்கள் மூணு எங்கள் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு அத்தான் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கரும்பு பர்ச்சேஸ் எல்லாம் முடித்து அத்தான் கார்லேயே வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இந்த மாதிரி கரும்பை வந்து ரொம்ப லென்த்தண்டாக எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எத்தனை வேணுமோ அதை வந்து கட் பண்ணி பீசஸாக கொடுக்காங்க பைக்கில் வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பானை பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டோம் பானை பர்ச்சேஸ் பண்ணி அதையுமே காரில் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு இனி வந்து கரும்பை நம்ம நல்லா டை பண்ணி தான் கொண்டு போக முடியும் இல்லையா ஸோ அதனால் மேலே வந்து ஏறி என் ஹஸ்பண்டும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தா பையன் ஹரியரனும் சேர்ந்து வந்து பேக் பண்ணிணாங்க கரும்பெல்லாம் நல்லா டை பண்ணி கட்டினாங்க இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டிஸ் ஆராதனா அனுமந்தெல்லாம் வந்து நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆறாம் அட்ராசிட்டி தாங்க முடியலை காரை நான் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எல்லாம் இருந்தாள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் வந்து அத்தாம் பையன் வந்து மூத்தத்தா பையன் விஷ்வா வந்து இந்த மஞ்சள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாப்புல எல்லா இவங்க மூணு பேர் வீட்டுக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாப்புல ஸோ அதையும் வந்து காரில் வந்து பேக் பண்ணியாச்சு ஸோ இனி வந்து நல்லா நம்ம டை பண்ணியாச்சு அவங்கள வந்து கிளம்ப சொல்லிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சாம்பாருக்கு அவியலுக்கு இது மெயினாக வைப்போம் ஸோ அதுக்கு நம்ம சொல்லிட்டாலே அவங்களே வந்து தனியாக நம்மளுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வேணுமோ அவங்களே பேக் பண்ணிடுவாங்க நான் வந்து என்னென்னா கிழங்கு வகையில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் பிகாஸ் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து சாம்பாருக்கும் அவியலுக்கும் வந்து எல்லாமே போடுறது வழக்கம் ஏன்னா எல்லாமே சாமிக்கு வச்சு படைத்து கும்பிட்டுட்டு அதனால அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் மற்றபடி காய்கறிகள் எல்லாமே அவங்களே நம்மளுக்கு வந்து என்னென்ன காய்கறிகள் தேவையோ கிட்டத்தட்ட பதிமூணு வகை காய்கறிகள் வந்து போடுறது வழக்கம் நாகர்கோவில் சாம்பாருக்கெல்லாம் நம்ம வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணுவோம் ஸோ அதனால் போடுறது வழக்கம் சூப்பராக வந்து நம்ம வெஜிடபிள் பர்ச்சேஸும் வந்து முடிஞ்சுட்டு மெயினான கரும்பு வெஜிடபிள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பூக்கள் வாங்குறது ஸோ ஃப்ளார் பர்ச்சேஸும் வந்து அழகாக வந்து ஆரம் எல்லாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க நம்மளுக்கு தேவையானதை வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸுமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பூஜைக்கு தேவையான ஜாமான்கள் இருக்கும் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் ஃப்ரூட்ஸும் வந்து நாங்கள் வந்து பூஜைக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு அது மட்டும் இல்லை பொங்கல்னாலே நம்மளுக்கு ஸ்பெஷல் வந்து கலர் குளம் தான் இல்லையா ஸோ அதனால் வந்து கலர் பொடிகள்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரைட்டாக இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா பூஜை சாமான்கள்லாம் உள்ள கடைகள் ஸோ அதையும் வந்து சூப்பராக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பூ வைக்கிறது வந்து இங்கே வழக்கம் அதனால பொங்கல் பூவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து நிறைவாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பைக்கில் கிளம்பிட்டோம் எங்களுக்கு முன்னகுட்டியே குட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காரில் வந்து போயிட்டாங்க இது தாங்க பொங்கல் பூ நீங்களும் சூப்பராக எங்கள் கூட சேர்ந்து பர்ச்சேஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பொங்கல் பர்ச்சேஸ்லாம் எப்படி இருக்குங்கிறதே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் பாய்